அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் உள்ளது ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து இயற்பியல் பகுதியில் பாடம் ஆறு ஒளியியல் லைட் என்ற பாடத்தில் இருக்கிற மிக முக்கியமான எண்பது விடைகளை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கொள்ளும் குறிப்பாக ஒளியியல் என்ற பாடத்துல லைன் பை ஆகும் அதே போல் புத்தகத்தினுடைய பின்பக்கத்தில் இருக்கிற வினா விடைகளும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி டிஎன்இபி கார்ட் லேப் அசிஸ்டன்ட் டெட் ஆகிய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸை முழுமையாக பாருங்கள் அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை எழுதி பாருங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கம்பல்சரி பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் ஒளி என்பது மின்காந்த அலைவடிவத்தில் செல்கின்றது ஒளியை கதிர்கள் வடிவில் கருதுவது கதிர் ஒளியியல் அல்லது வடிவ ஒளியல் என்பர் ஒளியை அலைவடிவில் கருதுவது அலை ஒளியியல் என்பர் குத்துக்கோட்டுடன் படுகதிர் ஏற்படுத்தும் கோணம் படுகோணம் என்பர் குத்துக்கோட்டுடன் படுகதிர் ஏற்படுத்தும் கோணம் படுகோணம் என்பர் குத்துக்கோட்டுடன் எதிரொலிப்பு கதிர் ஏற்படுத்தும் கோணம் எதிரொலிப்பு கோணம் என்பர் எதிரொலிப்புக்கான விதிகள் எதிரொலிப்புக்கான விதிகள் ரெண்டு இருக்குது ஒன்று படுகதிர் படு எதிரொலிப்பு கதிர் படுப்புள்ளியில் வரையப்படும் குத்துக்கோடு ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமைகின்றன படுகதிர் எதிரொலிப்பு கதிர் படுப்புள்ளியில் வரையப்படும் குத்துக்கோடு படுகதிர் எதிரொலிப்பு கதிர் படுப்புள்ளியில் வரையப்படும் குத்துக்கோடு ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமைகின்றன அதே போல படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் வந்து சமமாக தான் இருக்கும் படுகோணம் நாற்பத்தஞ்சு டிகிரியாக இருந்தாலும் எதிரொலிப்பு கோணமும் அதே நாற்பத்தஞ்சு டிகிரியாக தான் இருக்குமாதவராக மாறி இருக்காது இதுதான் எதிரொலிப்பு விதிகள்னு சொல்லுவாங்க படுகதிர் எதிரொலி எதிரொலிப்பு கதிர் படுப்புள்ளிக்கு வரையப்படும் குத்துக்கோடு ஆகிய இம்மூன்றும் ஒரே தளத்தில் அமைகின்றன படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும் ஆடியில் ஒருவரது முழு உருவமும் தெரிய வேண்டுமெனில் ஆடியின் உயரம் எவ்வாறு அமைய வேண்டும் அந்நபரின் உயரத்தில் பாதியாவது இருக்க வேண்டும் ஆடியின் ஆடியில் இது முழு உருவமும் தெரியும்னா ஆடியின் உயரம் எவ்வாறு அமைய வேணா அந்நபரனுடைய உயரத்தில் பாதியாவது இருக்க வேண்டும் இடவளத்தை குறிப்பிடும் லேட்டரல் என்ற வார்த்தையானது பக்கம் என்று பொருள்படும் லேட்டஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது பக்கவாட்டில் ஏற்படும் மாற்றம் இடவள மாற்றம் ஆடிகள் இடவள மாற்றத்தையோ தலைகில் மாற்றத்தையோ உருவாக்குவது இல்லை அவை பின்னோக்கிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன ஆடிகள் என்பவை இடவள மாற்றத்தையோ தலைகீழ் மாற்றத்தையோ உருவாக்குவது கிடையாது அவை பின்னோக்கிய அதாவது உள்ளிருந்து வெளியே மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன கோலத்தின் மையத்தை நோக்கி அமைந்திருக்கும் ஆடி குழியாடி கோலத்தின் மையத்தை நோக்கி அமைந்திருக்கும் ஆடி குழியாடி கோலக ஆடிகளில் எதிரொலிக்கும் பகுதி வெளிப்பக்கமாக அமைந்திருக்கும் ஆடி குவியாடி கோலக ஆடிகளில் எதிரொலிக்கும் பகுதி பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக அமைஞ்சிருந்த அந்த ஆடி வந்து குவியாடி வளைவு மையம் சி வளைவு மையம்னா என்ன கோலக ஆடி எந்த உள்ளிடற்ற கோலத்தின் ஒரு பகுதியாக அமைகிறதோ அந்த கோலத்தின் மையம் தான் வளைவு மையம் எனப்படும் கோலகாடி எந்த உள்ளிடற்ற கோலத்தின் ஒரு பகுதியாக அமைகிறதோ அந்த கோலத்தின் மையம் தான் வளைவு மையம் சி எனப்படும் ஆடி மையம் பின்னா என்ன கோலக ஆடியின் வடிவியல் தான் ஆடி மையம் பி அச்சு ஓன என்ன ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் செங்குத்து கோடுதான் அச்சு ஓ என்பர் வளைவு ஆரம் ஆர் என்பது ஆடி மையத்திற்கும் வளைவு மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு தான் வளைவு ஆரம் ஆர் எனப்படும் முக்கிய குவியம் கேபிட்டல் எப் என்பது என்ன முக்கிய குவியம் என்பது முதன்மை அச்சிற்கு இணையாக வரும் கதிர்கள் முதன்மை அச்சுனா ஓவிற்கினியாக வரும் கதிர்கள் கோலக ஆடியில் பட்டு எதிரொலிக்கப்பட்ட பின் எந்த புள்ளியில் குவிகின்றனவோ அல்லது எந்த புள்ளியிலிருந்து விரிந்து செல்வது போல் உள்ளதோ அந்த புள்ளிதான் முக்கிய குவியும் எப் எனப்படும் குவிய தொலைவு ஸ்மால் எப் என்பது ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையே உள்ள தொலைவுதான் குவிய தொலைவு எப் ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையே தொலைவு தொலைவுதான் குவிய தொலை ஸ்மால் எப் வளைவு ஆரத்திற்கும் குவியத் தொலைவிற்கும் இடையே உள்ள தொடர்புக்கான ஃபார்முலா என்னென்னா ஆரிசிக்கல் டூ எஃப் வளைவு ஆரத்திற்கும் குவிய தொலைவிற்கும் இடையே உள்ள தொடர்புக்கான ஃபார்முலா ஆரிசிகள் டூ எஃப் இதுதான் படத்தில் நம்ம பார்க்கொள்ளலாம் அப்போது ஓ என்பது முதன்மை முதன்மையட்சி என்பது ஓ அதே மாதிரி சி என்பது வளைவு மையம் முக்கிய குவியம் என்பது கேபிட்டல் எஃப் இந்த ஸ்மால் எப் என்பது குவிய தொலைவு பி என்பது ஆடி மையம் இதுதான் ஆடி மையம் அப்போது வளைமயம் சீக்கும் ஆடிமயம் தொலைவு தான் வளைவு ஆரம் வளைவு ஆரம்னு சொல்லுவாங்க சமதள ஆடியில் ஏற்படும் பிம்பத்தின் தன்மையை அறிய எத்தனை கதிர்களை பயன்படுத்த வேண்டும் சமதள ஆடியில் ஏற்படும் பிம்பத்தின் தன்மையை கண்டறிய இரண்டு கதிர்களை பயன்படுத்த வேண்டும் அது குழி ஆடியினால் உருவாகும் பிம்பங்களின் தன்மையை அறிய எத்தனை விதிகளை பயன்படுத்த வேண்டும் குழி ஆடியினால் உருவாகும் பிம்பங்களின் தன்மையை அறிய எத்தனை விதிகளை பயன்படுத்தினால் நான்கு விதிகளை பயன்படுத்த வேண்டும் அந்த நான்கு விதிகள் என்னென்னு பார்க்கலாம் ஒன்று ஆடியின் வளைவு மையம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் ஆடியின் வளை என்பது சி வளைவு மையம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் எதிரொலிக்கப்பட்ட பின்பு அதே பாதையில் திரும்பி செல்லும் அதுதான் விதி ஒன்று விதி ரெண்டு முதன்மை அச்சு முதன்மை அச்சது ஓ இந்த முதன்மை அச்சிக்கு இணையாக செல்லும் ஒலிக்கதிர் எதிரொலிக்கப்பட்ட பின்பு முக்கிய குவியம் முக்கிய குவியம் எஃப் வழியாக செல்லும் விதி ரெண்டு விதி மூணு என்னன்னு பார்த்தீங்கன்னா வழியாக செல்லும் ஒலிக்கதிர் முக்கிய குவியம் எஃப் வழியாக செல்லும் ஒலிக்கதிர் முதன்மை அச்சிக்கு ஓக்கு இணையாக எதிரொலிக்கப்படும் விதி நான்கு ஆடி மையம் பியில் இருக்கும் ஆடி மையத்தில் படும் ஒளிக்கதிர் படுகோணத்திற்கு சமமான கோணத்தில் எதிரொலிக்கப்படும் இதுதான் குழியாடுகளில் தோன்றும் பிம்பங்களை வரைய தேவையான விதிகள் நான்கு மெய்பிம்பம் பிம்பம் என்றால் என்ன மெய்ப்பிம்பம்னா பொதுவாக அதை காண முடியும் பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் உண்மையாகவே சந்தித்தால் அதனால் உருவாகும் பிம்பம் தான் மெய்ப்பிம்பம் மெய்பிம்பம் எப்பவுமே வந்து தழகியலாக தான் இருக்கும் மெய்பிம்பத்தை திரையில் வீழ்த்த முடியும் அதாவது பார்க்க முடியும் அடுத்த மாய பிம்பம்னா என்ன பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் சந்திக்காமல் பின்னோக்கி நீட்டப்படும் போது சந்தித்தால் அதனால் மா உருவாகும் பிம்பம் தான் மாயபிம்பம் பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் வந்து எதிரொலிப்பு பின் சந்திக்காமல் பின்னோக்கி நீட்டப்படும் போது சந்தித்தால் அதனால் உருவாகும் பிம்பம் மாயபிம்பம் பிம்பம்னா கண்ணால் பார்க்க முடியாது மாயபிம்பம் எப்போதுமே நேரான பிம்பமாக தான் இருக்கும் மாய பிம்பத்தை திரையில் வீழ்த்த முடியாது அதாவது இதில் வந்து திரையில் பார்க்க முடியாது அடுத்த கேள்வி ஆடி சமன்பாடு முக்கியமான ஒரு கேள்வி ஆடி சமன்பாடுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க ஆடி சமன்பாடுனா ஒன் பை எப் இஸ்இக்குவல் ஒன் பை யூ ப்ளஸ் ஒன் பை வி ஆடி சமன்பாடுக்கான ஃபார்முலானா ஒன் பை எஃப் ஸ்மால் எஃப் இஸ்இக்குவல் ஒன் பை ஒன் பை யூ ப்ளஸ் ஒன் பை வி யூ என்பது பொருளின் தொலைவு வி என்பது பிம்பத்தின் தொலைவு எப் என்பது தொலைவு பொருளின் அளவை விட பிம்பத்தின் அளவு எவ்வளவு மடங்கு பெரியதாக உள்ளது என்பதை குறிக்கும் அளவீடு கோலக ஆடியின் உறுப்பெருக்கம் இந்த கோலக ஆடியின் உறுப்பெருக்கம் என்ன பண்ணுதுன்னா பொருளின் அளவை விட பிம்பத்தின் அளவு எவ்வளவு மடங்கு பெரிதாக உள்ளது என்பதை குறிக்கிறது அடுத்து குழி ஆடியில் தோன்றும் பிம்பங்கள் குளியாடியில் ஒரு பொருளை வந்து வைக்கப்படும் இடம் அது எங்கெல்லாம் வச்சா அது எந்தெந்த பிம்பங்களை தோன்றுறதுன்னு பார்க்கலாம் குளியாடியில் பொருளை வந்து ஈரிலா தொலைவுனா அது ஒரு குறிப்பிட்ட இல்லாமல் ஒரு இடத்துல வைக்கிறோங்க அப்போ வைக்கப்படும் போது பிம்பம் எங்க கிடைக்குன்னா முக்கிய குவியும் எப்பல வந்து பிம்பம் கிடைக்குங்க அதனுடைய பிம்பத்தின் அளவு வந்து புள்ளி அளவில் தான் இருக்கும் இது எப்படி இருக்குன்னா தலைகீழான மெய்ப்பிம்பத்தை வந்து கொடுக்கும் அப்போது ஒரு பொருளை ஈரிலா தொழில் வைக்கப்படும் போது பிம்பம் வந்து முக்கிய குவியும் எப்பில் விழும் அதாவது இது முக்கிய குவியும் எப்பில் விழும் இது பிம்பத்தின் அளவு புள்ளி அளவாக இருக்கும் பிம்பத்தின் தன்மை எப்படி இருக்குன்னா தலைகீழான மெய் பிம்பமாக இருக்கும் அதே பொருளை வளைவு மையம் சி வளைவு மையம் சிக்கு பக்கத்துல C சிக்கு அப்பால் வைக்கப்படும்போது போது பிம்பம் எங்க கிடைக்குனா முக்கிய குவியும் எஃப்க்கும் வளைவு மையம் சிக்கும் இடையில பிம்பம் கிடைக்கும் அப்போ பொருளை வந்து வளைவு மையம் சிக்கு அப்பால் வச்சா அது எங்க பிம்பம் கிடைக்குனா முக்கிய குவியும் எஃப்க்கும் வளைவு மையம் சிக்கும் இடையில விழும் இது எப்படி இருக்குன்னா பிம்பத்தின் அளவு பொருளை விட சிறியதாக இருக்கும் பிம்பத்தின் தன்மை தலைகீழான மேபிம்பமாக இருக்கும் அதே வலைமையம் சீல வைக்கிறோங்க வலைமயம் சீல வைக்கிறங்க ஃபஸ்ட்டு ஈரிலா தொழில் வச்சா முக்கிய குவியும் எஃப்எல் விலும் புள்ளி அளவில் இருக்கும் தலைகீழான மேபிம்பத்தில் இருக்கும் அதே வலைமயம் சிக்கு அப்பால் வைக்கும்போது பிம்பமானது முக்கிய குவிம் எஃப்க்கும் வலைமயம் சீக்கு இடையில் விழும் பொருளை விட்டு சிறிதாக இருக்கும் தலைகீழான மேபிம்பமாக இருக்கும் இப்போ வலைமையம் சீல வைக்கப்படும் போது எங்கே பிம்பம் கிடைக்குன்னா வளைவு மையம் சீலே தாங்க கிடைக்கும் வளைவு மையம் சீ பொருள் வச்சா அங்கேயே தான் கிடைக்கும் அதே அளவில் தான் இருக்கும் அ பிம்பத்தின் தன்மை தலையிலான மெய் பிம்பமாக இருக்கும் அதே வளைவு மையம் சீக்கும் முக்கிய குவியும் எப்புக்கும் இப்போ பொருளை வைக்கிறோங்க வளைவு மையம் சீ முக்கியம் குவிக்கு எப்புக்கு வந்து பொருளை வைக்கப்படும் போது இந்த இடத்துல பொருளை வச்சா இப்போது பிம்பம் எங்கே இருக்குன்னா வளை மையம் சீக்கு அப்பால் விழும் இந்த இடத்துல வந்து பிம்பம் வந்து விழும் இது பொருளை விட பெரியதாக இருக்கும் தலைகீழான மெய் பிம்பம் தான் இருக்கும் அடுத்து முக்கிய குவியும் எப்பில் முக்கிய குவியும் எப்பில் வந்து பொருளை வைக்கிறோங்க முக்கிய குவியம் எப்பில் பொருளை வச்சா பிம்பம் எங்கே இருக்குன்னா ஈரிலா தொலைவில் வந்து கிடைக்கும் இதே ஃபஸ்ட்டு நம்ம ஈரிலா தொலைவில் வச்சா முக்கிய குவியும் எப்பில் அப்படியே ரிவர்ஸாக நடக்கக்கூடியது முக்கிய குவியும் எப்பில் வச்சா பிம்பம் எங்கே கிடைக்குன்னா கருத்தியல் அடிப்படையில் ஈரலா தொழில் கிடைக்கும் இங்கே பிம்பம் தெரியாது பிம்பமும் தெரியாது அடுத்து எஃப்புக்கும் அதாவது முக்கிய குவியும் எஃப்புக்கும் வடிவியல் மையம் அதாவது ஆடி மையம் பிக்கும் இடையில் வைக்கிறாங்க இது முக்கிய குவி எஃப்பு இது ஆடி மையம் பி இந்த இடத்துல வந்து பொருளை வச்சா அது எங்கே வெளுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி இருக்குது ஆடிக்கு பின்னால் தான் இப்போ பிம்பம் விழும் எப்படி இருக்குன்னா இந்த பொருளை விட பெரிதாக இருக்கும் தலைகீழான மெய்பிம்பத்தை இருக்கும் அப்போ குளியறியல் தோன்றும் பிம்பங்கள் வந்து ஆறு இடத்துல வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஈரலா தொலைவில் வைக்கிறாங்க அது வந்து முக்கிய குவியும் எப்பள விழும் அடுத்து வளைமயம் சீக்கு அப்பால் வச்சா முக்கிய குவியும் எப்போக்கும் வளைமயம் சீக்கு விழும் மூணாவது வளைமயம் சீலே வைக்கும்போது அது வளைமயம் சீல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பமானது விழும் ஆஹ் தலைகீழானது அடுத்து முக்கிய குவியம் எஃப்புக்கும் வலைமையம் சி கிடையில் வைக்கும்போது எங்கே இல்லைன்னா முக்கிய குவியம் எப்புக்கும் வலைமயம் சி கிடையில் வைக்கும்போது பிம்பமானது எங்கே இருக்குன்னா வலைமயம் சி அப்பால் விழப்படும் அடுத்து முக்கிய குவியம் எப்பில் விழும்போது எப்பில் பொருளை வச்சா கருத்தியல் படி அது ஈழா தொலைவில் இருக்கும் அடுத்து ஆறாவதாக வந்து முக்கிய குவியம் எப்புக்கும் ஆடி மையம் பீக்கு இடையில் வைக்கப்படும் போது பிம்பமானது ஆடிக்கு பின்னால் விலம் பொருளை விட பெரியதாக இருக்கும் தலையிலான மெய் பிம்பத்தை தோன்றும் இதுதான் வந்து ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பங்கள் இதை தெளிவாக பார்த்துக்காங்க கண்டிப்பாக இதிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுனே இருக்காங்க ப்ரீவியஸ்லையும் கேட்டிருக்காங்க அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு பிம்பத்தின் அளவிற்கும் பொருளின் அளவிற்கும் இடையான தகவ நேரியல் உறுப்பெருக்கம் என்பர் நேரியல் உறுப்பெருக்கம் எம்னு குறிப்பாங்க பிம்பத்தின் அளவு எச்ஐனும் பொருளின் அளவு எச் நாட்டுன்னு சொல்லுவாங்க இதுதான் நேரியல் உறுப்பெருக்கத்துக்கான ஃபார்முலா அல்லது எம்இசிகோல்ட் மைனஸ் வி பை யூனும் சொல்லுவாங்க பிம்பத்தின் அளவிற்கும் பொருளின் அளவிற்கும் இடையான தகவு தான் நேரியல் உறுப்பெருக்கம் எம் எம்ஏசிகோல்ட் எச்ஐ பை ஹெச் நாட் அல்லது மைனஸ் வி பை யூ அடுத்து தொலைவுகளை குறிக்க பயன்படுத்தப்படும் கார்டிஷியன் குறியீடு மரபுகள் தொலைவுகளை வந்து குறிப்பதற்கான கார்டிஷியன் குறியீட்டு மரபுகளை பார்க்கலாம் பொருள் எப்பவுமே ஆடி இது ஆடி இருக்குன்னா பொருளை எப்பவுமே வந்து இடதுபுறமாக தான் வைக்கணும் அனைத்து தொலைவுகளும் ஆடி மையத்திலிருந்தான் அளவிடுவாங்க படுகததிரின் திசையில் உள்ள தொலைவுகள் நேர்குறியாக இருக்கும் படுகதிரின் திசையில் உள்ள தொலைவுகள் நேர்குறியாகவும் அதற்கு எதிர் திசையில் உள்ள தொலைவுகள் வந்து எதிர்குறியாகவும் எடுத்துக்கொள்ளப்படும் முதன்மை அச்சிக்கு செங்குத்தாகவும் முதன்மை அச்சு இதான் முதன்மை அச்சு ஓ இந்த முதன்மை அச்சிக்கு செங்குத்தாகவும் அதற்கு மேல் நோக்கி உள்ள தொலைவுகள் வந்து நேர்குறியாக எடுத்துக்குவாங்க அதே போல் முதன் செங்குத்தாக அதற்கு கீழ் உள்ள தொலைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்குறியாக எடுத்துக்கொள்ளப்படும் இதுதான் வந்து தொலைவை குறிப்பதற்கான காட்டிசியன் குறியீடுகள் அடுத்த கேள்வி எதிர்குறி உறுப்பெருக்கம் பிம்பம் எந்த பிம்பத்தை குறிக்கணும் எதிர்குறி உறுப்பெருக்க வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நெகட்டிவாக இருக்கிற உறுப்பெருக்க வந்து மெய் பிம்பத்தை காட்டும் எதிர்குறி உறுப்பெருக்குன்னா பிம்பம் காட்டும் அதே நேர்குறி உறுப்பெருக்க வந்து மாய பிம்பத்தை வந்து குறிக்கும் அடுத்த கேள்வி ஆடியின் பயன்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஆடியின் பயன்கள் ஏற்கனவே ப்ரீவியஸில் கேட்டுனே இருக்காங்க ஆடியின் பயன்கள் பார்த்திங்கன்னா பல் மருத்துவர் காது மூக்கு தொண்டை மருத்துவரின் தலையில் ஒரு பட்டை கட்டப்பட்டு அதில் ஒரு வட்டவடிவ ஆடையாக பயன்படுகிறது ஒப்பனை அதாவது அலங்கார ஆடையாக பயன்படுவது குழி தாங்க கை மின்விளக்கு வாகனங்களின் முகப்பு விளக்கு தேடு விளக்கு ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் குளியாடிகள் ஆற்றல் வாய்ந்த ஒளியை பாய்ச்சி உதவுகின்றன குழியாடிகள் எதிரொலிப்பான்கள் அரை சூடியேற்றிலும் பெரிய குளியாடிகள் சூரிய சூடியற்றிலும் பயன்படுகின்றன அப்போ குளியாடியின் பயன்கள்னால் பல் மருத்துவத்தில் பயன்படுது ஆடியாக பயன்படுது கை மின் விளக்குகளில் பயன்படுது வாகனங்களின் முகப்பு விளக்குகளிலையும் தேடு விளக்குகளிலும் பயன்படுகிறது எதிரொலிப்பான்கள் அரை சூடியற்றிலும் பெரிய குளியாடிகள் வந்து சூரிய சூடியற்றிலும் பயன்படுகிறது அடுத்த கேள்வி தண்ணீரின் ஒளிவிலகல் எண் தண்ணீரின் ஒளிவிலகல் எண் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இந்த வேல்யூவெல்லாம் கேட்குறதால நல்லா எழுதி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக கொஸ்டினில் குரூப் ஃபோர் லெவல் லேபர் சிஸ்டனில் தான் கேட்பாங்க தண்ணீரின் ஒளிவிலகல் எண் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வைரத்தின் ஒளிவிலகல் எண் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர் லெவல் வைரத்தின் ஒளிவிலகல் எண் என்ன டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் வைரத்தின் ஒளிவில்கள் என் டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் காற்றின் ஒளிவில்கள் எண் காற்றினுடைய ஒளிவில்கள் என்ன ஒன்று தான் தண்ணீரில் ஒளியின் திசை வேகம் நாம் இதுக்கு முன்ன பார்த்தது தண்ணீரில் ஒளியின் வ ஒளிவிலகல் என்ன பார்த்துருப்போங்க இப்போது ஒளியின் திசை வேகத்தை பார்க்க போகிறோங்க தண்ணீரில் ஒளியின் திசைவேகம் எவ்வளோ இருக்குன்னா டூ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு டென் தி ஃபோர் ஆஃப் எயிட் இருக்கும் தண்ணீரில் லைட் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு டென் ஃபோர் ஆஃப் எயிட் கண்ணாடியில் ஒளியின் திசைவேகம் டூ இன்ட்டு டென் டுதி ஃபோர் ஆஃப் எயிட் தண்ணீரில் ஒளியின் திசைவேகம் லைட் வெலாசிட்டி டூ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு டென் டுதி போர் ஆஃப் எயிட் கண்ணாடியில் ஒளியின் திசைவேகம் டூ இன்ட்டு டென் டு டுதிர் ஆஃப் எயிட் வைரத்தில் ஒளியின் திசைவேகம் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு டென் டு தி ஃபோர் ஆஃப் எயிட் வைரத்தில் லைட் வெலாசிட்டி எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு டென் டுதிர் ஆஃப் எயிட் காற்றில் ஒளியின் திசைவேகம் காற்றில் ஒளியின் திசைவேகம் த்ரீ இன்ட்டு டென் டு தி ஃபோர் ஆஃப் எயிட் காற்றில் ஒளியின் திசைவேகம் த்ரீ இன்ட்டு டென் டு தி ஆஃப் எயிட் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நல்லா தெளிவாக எழுதி பார்த்துக்காங்க ஏன்னா வேல்யூ மறக்கக்கூடியது அதனால ஒன் ஆர் டூ டைம்ஸ் எழுதி சொல்லி பார்த்துக்காங்க காற்றில் ஒளியின் திசைவேகம் த்ரீ இன்ட்டு டென் டு தி ஆஃப் எயிட் அடுத்த கேள்வி வைரம் ஒளி இலைகள் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது வைரமும் ஒளி இலைகளும் முழு அக எதிரொலிப்பின் அடிப்படையில் செயல்படுகிறது இழை ஒளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இழை ஒளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவைச் சேர்ந்த நரிந்தர் கபானி தாங்க இழை ஒளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இந்தியாவைச் சேர்ந்த நரிந்தர் கபானி இழை ஒளியில் என்ற பெயர் உருவாக காரணமாக இருந்தவர் யார் நரிந்தர் கபானி அடுத்தது அடுத்த கேள்வி குவியாடினா என்ன குவியாடி என்பது குவியாடியால் எதிரொலிக்கப்படும் கதிர்களை நான்கு விதிகளை பயன்படுத்தி வரையலாம் குவியாடியால் எதிரொலிக்கப்படும் கதிர்களை நான்கு விதிகளை பயன்படுத்தி வரையலாம் விதி ஒன்று முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் கதிர்கள் குவியாடியில் எதிரொலிக்கப்பட்டு முக்கிய குவியம் எஃப் குவியத்திலிருந்து வருவது போல் தோன்றும் முதன்மை அச்சு இதுதான் ஓ இந்த முதன்மை அச்சிற்கு இணையாக வரும் கதிர்கள் குவியாடியில் எதிரொலிக்கப்பட்டு எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் முக்கிய குவியத்திலிருந்து வருவது போல் தோன்றும் விதி ரெண்டு வளைவு மையம் வளைவு மையம்னா சி வளைவு மையத்தை நோக்கி செல்லும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் அதே பாதையில திரும்பி செல்லும் விதி மூணு முக்கிய குவியம் எஃப் முக்கிய குவியத்தை நோக்கி செல்லும் கதிர் முதன்மை அச்சிக்கு ஓக்கு இணையான திசையில் எதிரொலிக்கப்படும் விதி நான்கு குவியாடியின் ஆடி மையம் பி யில் செயல்படும் குவியாடியின் ஆடி மையத்தில் படும் கதிர் முதன்மை அச்சி ஓக்கு அதே கோணத்தில் எதிரொலிக்கப்படும் இதுதான் வந்து குவியாடியில் தோன்றக்கூடிய விதிகளை எதிரொலிக்கப்படும் கதிர்களுக்கான நான்கு விதிகள் அடுத்த கேள்வி குவியாடியின் பயன்கள் யூசர்ஸ்ங்க இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸில் கேட்டுனே இருக்காங்க அடி அடிக்கல பார்த்துக்காங்க குவியாடியின் பயன்கள் வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடி அதாவது வாகனங்களின் பக்கவாட்டு கண்ணாடி பின்னாடிக்குரிய பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை ப பார்ப்பதற்கு பயன்படும் கண்ணாடி வந்து குவியாடி தாங்க குவியாடி இது வந்து பொருளை விட சிறியான சிறிதான நேரான மழை பிம்பத்தை எப்போது உருவாக்கின்றன சமதள ஆடியின் பார்வைப்புலத்தை விட குவியாடிகள் வந்து புலம் பெரியதாக இருக்கும் போக்குவரத்து பாதுகாப்பு கருவியாக பொது சாலைகள்ல குவியாடிகள் பொருத்தப்படுகின்றன மலைப்பாதைகளில் அதாவது பெரிய பெரிய மலை கொல்லிமலை அடுத்து வந்து அங்கே இங்க பழனிமலை இந்த பகுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா வளைவு பாதைகளில் ம குறுகிய சாலைகளின் கூர்ந்த வளைவில் முன்னே வரும் வாகனங்களை காண இல்லாத இடங்களில் இந்த குவியாடிகள் வந்து பயன்படுகின்றன ஸோ மலைப்பாதைகளில் காணப்படும் குறுகிய சாலைகளின் கூர்ந்த வளைவுகளில் முன்னே வரும் வாகனங்களை காண இயலாத இடங்களில் குவியாடிகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன அதே போல் அங்காடிகளில் அதாவது பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க அதாவது உள்ளே வச்சுருப்பாங்க ஆளில்லா பகுதிகளை கண்காணிக்க இந்த குவியாடிகள் வந்து பயன்படுத்துகின்றன ஒரு திஷ்டி போட்டு மாதிரி ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து திஷ்டி போட்டு திஷ்டிக்காக வச்சுருக்க மாட்டாங்க ஒரு இடத்துல வந்து வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வந்து போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதற்காக வந்து பயன்படுத்தக்கூடிய ஆடி தான் குவியாடி இதெல்லாம் குவியாடனுடைய பயன்கள் அடுத்த கேள்வி தான் இருந்த இடத்திலிருந்து ஒரு மைல் அதாவது ஒரு மைல் என்பது ஒரு மைல் என்பது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க தான் இருந்த இடத்திலிருந்து ஒரு மைல் தொலைவில் இருந்த மலையுச்சியில் வைக்கப்பட்ட விளக்கிலிருந்து வந்த ஒளியின் வேகத்தை கணக்கிட முயன்றவர் யார்னா கலிலியோ கலிலி கலிலியோ கலிலி இத்தாலி நாட்டு அறிஞர் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சில வியாழன் கோளின் பன்னெண்டு நிலவுகளில் ஒன்றை அவதானித்து அதன் மூலம் ஒளியின் திசை வேகத்தை தோராயமாக கணக்கிட்டவர் யார்னா ஓலே ரோமர் ஓலே ரோமர் என்ன பண்ணுறாருனா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வியாழன்கோழின் பன்னிரண்டு நிலவுகளில் ஒன்று அவதானித்து அதன் மூலம் ஒளியின் திசை வேகத்தை தோராயமாக கணக்கிட்டவர் ஓலே ரோமர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இவர் ஒரு டேனிய வானியலாளர் குறிப்பிட்ட வேகத்தில் இயங்கும் நிலவுகள் குறிப்பிட்ட வேகத்தில் இயங்கும் நிலவுகள் வியாழனை சுற்றி வர நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகிறது இதனால் வருடம் முழுவதும் ஏற்படும் இறப்புகளை பட்டியலிட்டவர் யார்னா ரோமர் குறிப்பிட்ட இயங்க குறிப்பிட்ட வேகத்தில் இயங்கும் நிலவுகள் வியாழனை சுற்றி வர நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகிறது இதனால் வருடம் முழுவதும் ஏற்படும் இறப்புகளை பட்டியலிட்டவர் ரோமர் முதல் மறைப்பு ஜூனிலும் இரண்டாவது மறைப்பு டிசம்பரிலும் ஏற்படுவதை கண்டவர் வந்து ரோமர் முதல் மறைப்பு ஜூன்ல ஏற்படுது இரண்டாவது மறைப்பு டிசம்பர்ல ஏற்படுகிறது இதை கண்டுபிடிச்சது யாரு ஓலே ரோமர் கணக்கீட்டின்படி ஒளியின் வேகம் லைட் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதனாயிரம் கிலோமீட்டர் ஃபர் செகண்ட் ரோமர் கணக்கீட்டின்படி ஒளியின் வேகம் ரெண்டு லட்சத்தி இருபதனாயிரம் கிலோமீட்டர் ஃபர் செகண்ட் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதில் முதன் முதலாக அர்மன் பிஷே என்பவர் பூமியின் ஒளியின் வேகத்தை கணக்கிட்டார் அப்போது பூமியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒளியின் வேகத்தை கணக்கிட்டவர் யார் அர்மன் பிஷே எப்போ கண்டுபிடிச்சார்னு பார்த்தனா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போதில் கணக்கிடுறாரு பூமியில் ஒளியின் வேகத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடித்தவர் வந்து கணக்கிட்டவர் யாருன்னா அர்மன் பிஷே எப்போன்னா எயிட்டீன் ஃபார்ட்டி நைன் அடுத்த கேள்வி வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் வெற்றிடத்தில் வந்து லைட் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய சரியாக வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது ஏறக்குறைய மூணு லட்சம் கிலோமீட்டர் ஃபர் செகண்ட் வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் அதாவது லைட்டுனுடைய வேகம் எவ்வளோ இருக்குன்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் ஃபர் செகண்ட் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு ஒலி சாய்வாக செல்லும்போது அதன் பாதையில் விலகல் ஏற்படுகிறது இதை தான் ஒலி விலகல்னு சொல்லுவாங்க ஒலி விலகல்னா ஒரு ஊடகத்திலேருந்து போயிட்டு இருக்குது ஒரு ஊடகத்திலேருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது ஒலி சாய்வாக செல்லும் போது அதன் பாதையில் ஏற்படும் விலகல் தான் வந்து ஒலி விலகல் எனப்படும் ஒலி விலகலுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம் ஒளிபுகம் ஒரு ஊடகத்திலிருந்து ஒளிப்புகம் ஒரு ஊடகத்திலிருந்து மாறுபட்ட அடர்த்துடைய மற்றொரு ஒளிப்புக ஊடகத்திற்கு ஒளி செல்லும் போது அதாவது லைட் செல்லும் போது அதன் பாதையில் மாறுபாடு ஏற்படுகிறது இவ்விலகலுக்கு ஒளியின் திசைவேகத்தில் ஏற்படும் மாறுபாடை காரணம் ஒளி பார்த்தீங்கன்னா லைட்டு ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு மாறுபடும் போது அதன் பாதையில் மாறுபாடு ஏற்படும் இவ்வாறு ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னா அதனுடைய ஒளியின் திசை வேகத்தில் ஏற்படும் மாறுபாடை காரணம் ஊடகத்தின் தன்மையை பொறுத்து ஒளியினுடைய திசைவேகமும் வேகமும் மாறுபடும் அடற்குறை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும் அடற்குறை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் அதிகமாகவும் அடர்மிகு ஊடகத்தில் ஒளியின் திசையும் குறைவாகவும் இருக்கும் அடுத்த கேள்வி சமதள ஒளி புகும் பரப்பில் ஒளி விலகல் சமதளத்தில் ஒளி புகும் பரப்பில் ஒளி விலகல் எப்படி இருக்குன்னா அடற்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்தினுள் ஒளி செல்லும் போது குத்துக்கோட்டை நோக்கி விலகல் அடைகிறது அடற்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்தினுள் ஒளி செல்லும் போது குத்துக்கோட்டை நோக்கி விலகல் அடைகிறது அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடற்குறை ஊடகத்துக்கு ஒளி செல்லும் போது குத்துக்கோட்டை விட்டு விலகி செல்கிறது அடர் குறைந்த ஊடகத்திலிருந்து அடர் மிகுந்த ஊடகத்தினுள் ஒளி செல்லும் போது குத்துக்கோட்டை நோக்கி விலகல் அடையும் அதே அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடற்குறை ஊடகத்திற்கு செல்லும்போது குத்துக்கோட்டை விட்டு விலகி செல்லும் அடுத்த கேள்வி ஒளி விலகலுக்கான விதிகள் ஒளி விலகலுக்கான விதிகள் ரெண்டு இருக்குதுங்க ஒன்று படுகதிர் விலகு கதிர் படுப்புள்ளியில் வரைப்பட குத்துக்கோடு ஆகிய இரு ஆகியவை வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் ஒளி விலகலுக்கான விதிகளில் படுகதிர் விலகு கதிர் படுப்புள்ளியில் வரைப்பட குத்துக்கோடு ஆகியவை எப்படி இருக்குன்னா ஒரே தளத்தில் அமையும் இரு ஊடகங்களுக்கு குறிப்பிட்ட நிற ஒளியின் படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்புக்கு இடையே உள்ள தகவு தான் மார்லி இதை இதுவே வந்து ஸ்னெல் விதின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த ரெண்டு விதி தான் வந்து விலகலுக்கான விதிகள்னு சொல்லலாம் ஸ்னெல் விதி ஏற்கனவே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் டிஎன்பிசியில் ஸ்னெல் விதிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனை பை சைனார் சைனை பை சைனார் இஸ்இகல்ட் மார்லி இதில் ஐ என்பது படுகோணம் ஆர் என்பது விலகு கோணம் தொண்ணூறு டிகிரி விலகு கோணத்தை ஏற்படுத்தும் படுகோணம் மாறுநிலை கோணம்னு சொல்லுவாங்க தொண்ணூறு டிகிரி விலகு கோணத்தை ஏற்படுத்தும் படுகோணம் மாறுநிலை கோணம் என்பர் அடுத்த கேள்வி முழு அக எதிரொலிப்புனா என்ன முழு அக எதிரொலிப்பை பற்றி பார்க்கலாம் மாறுநிலை கோணத்தை விட படுகோணம் அதிகமாக உள்ளபோது மாறுநிலை கோணத்தை விட படுகோண மதிப்பு அதிகமாக உள்ள போது விலகு கதிர் ஏற்பட வாய்ப்பில்லை ஏனெனில் ஆரிஸ் கிரேட்டர் தென் நைன்டி டிகிரியாக இருக்கும்போது ஒளி விலகல் ஏற்படாது ஆரிஸ் கிரேட்டர் தென் நைன்டி டிகிரியாக இருக்கப்படும் போது ஒலி விலகல் ஏற்படாது மேலும் ஒலி கதிர் அதே ஊடகத்திலேயே முழுவதும் எதிரொலிக்கப்படும் இதுதான் முழு அப்பு முழு எதிரொலிப்புன்னு சொல்லுவாங்க அடுத்த கேள்வி முழு அக எதிரொலிப்புக்கான நிபந்தனைகள் என்னன்னு பார்க்கலாம் முழு அதிரொலிப்புக்கான நிபந்தனைகள் ஒளியானது அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறைந்த ஊடகத்திற்கு செல்ல வேண்டும் ஒரு முழு ஒரு பொருளை முழுக எதிர்வொலிப்பு நடைபெறும்னா ஃபஸ்ட்டு லைட்டு அடர்மிகு ஊடகத்திலிருந்து அதாவது ஐயிலிருந்து லோக்கு செல்ல வேண்டும் அடர்மிகு ஊடகத்தில் படுகோணத்தின் மதிப்பு மார்நிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் அடர்மிகு ஊடகத்தில் படுகோணத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்குன்னா மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் முழுக எதிர்வொலிப்புகள் நடைபெறும் காணல் நீர் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா முழு அக எதிரொலிப்பு வைரம் காற்று இடைமுகத்தின் மார்நிலை கோணம் மிக குறைவாக தான் இருக்கும் வைரம் காற்றினுடைய இடைமுகத்தின் மார்நிலை கோணம் மிக குறைவு எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி நாலு புள்ளி நாலு டிகிரி இயற்கையாக காணப்படும் வைர முகங்களுக்கு மின்னும் பண்பு கிடையவே கிடையாது இயற்கையாகவே இருக்கக்கூடிய வைரத்துக்கு மின்னும் பண்பு கிடையாது அது பட்டை தீட்டப்படுவதன் மூலம் தான் வைரம் மின்னுகிறது விண்மீன்கள் மின்னுவதற்கு காரணம் என்ன வளிமண்டலத்தின் மாறிக்கொண்டேயுள்ள அடர்த்தியினாலும் வெப்ப நிலையினாலும் ஒளியானது விலகலுக்கு உட்படுகிறது வளிமண்டலம் நிலையாக இருப்பதில்லை விண்மீன்களிலிருந்து வரும் ஒளி ஒரு புள்ளியிலிருந்து வருவது போல் தெரியாமல் வெவ்வேறு புள்ளிகளிலிருந்து வருவது போல் தெரிகிறது இதனால்தான் விண்மீன்கள் மின்னுவது போல் தோன்றுகின்றன வளிமண்டலத்திற்கு அப்பால் பார்க்கும்போது விண்மீன்கள் மின்னுவதில்லை அடுத்து ஒளியியல் என்றால் என்ன நெருக்கமாக பிணைக்கப்பட்ட பல இலைகளினால் அல்லது காட்ஸ் இலைகள் உருவாக்கப்பட்ட இலை கற்றைகள் தாங்க ஒளி இலைகள் இதில் ஒவ்வொரு இலையும் உள்ளகம் மற்றும் பாதுகாப்பு உரை ஆகிய இரு பகுதிகளானது ஒளி இலையில் பார்த்திங்கன்னா உள்ளகம் மற்றும் பாதுகாப்புரை என இரண்டு பகுதிகளால் ஆகியிருக்கு வெளியேயுள்ள பாதுகாப்புறையின் ஒளிவிலகல் என்னை விட உள்ளகப் பொருளின் ஒளிவில எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும் ஒளி இலையில வெளியே உள்ள பாதுகாப்புறையின் ஒளிவிலகல் என்னை விட உள்ளக பொருளின் ஒளிவிலும் அதிகமாக இருக்கும் ஒளி இலைகள் முழு ஆக எதிரொலிப்பின் அடிப்படையில் செயல்படுகின்றன இதுதான் கேள்வியாகவே கேட்பாங்க ஒளி இலைகள் டேஸ் அடிப்படையில் செயல்படுகின்றன முழு ஆக எதிரொலிப்பின் அடிப்படையில் செயல்படுகின்றன நீண்ட தொலைவுகளுக்கு ஒளி ஒளி சகைகளை அனுப்ப ஒளி இலைகள் பயன்படுகின்றன நீண்ட தொலைவுகளுக்கு சவுண்டு லைட்டு ச சிக்னல்ஸ் அனுப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒளி இலைகள் பயன்படுகின்றன இழை ஒளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்னா நரிந்தர் கபானி இழை ஒளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் நரிந்தர் கபானி இழை ஒளியல் என்ற பெயர் உருவாக்க காரணமாக இருந்தவர் நரிந்தர் கபானி ஒளி செல்லும் திசையை குறிக்கும் ஒரு கோடு ஒலி கதிர்ன்னு சொல்லுவாங்க ஒளி செல்லும் திசையை குறிக்கும் ஒரு கோடு ஒளிக்கதிர் கதிர் எனப்படும் குவியாடியில் பார்வை புலம் அதிகமாகும் குவியாடியில் புலம் எப்படி இருக்குன்னா அதிகமாக தான் இருக்கும் ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது நாற்பத்தைந்து டிகிரி படுகோணத்தில் ஒளி விலகல் அடையாது ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது நாற்பத்தஞ்சு டிகிரி படுகோணத்தில் ஒளிவிலகல் விலகல் அடையாது கை மின்விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது ஆடி பெரிதான மாயபிம்பங்களை உருவாக்குவது குவி ஆடி எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பின் அது ஆடி என்பர் குழியாடியின் குவிய தொலைவு ஆடியின் குவிய தொலைவு ஐந்து சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம் ஆறு சிக்கல் டூ எஃப்ன்ட்டு அப்போ இங்கே குவிய தொலைவு சாரி குவிய தொலைவு அஞ்சு சென்டிமீட்டர்னால் அப்போ வளைவாரம் எவ்வளோ இருக்குன்னா டூ இன்ட்டு ஃபைவ் ஸோ வலைவாரம் வந்து பத்து சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கும் குள்ளியாடியின் குவியத் தொலைவு அஞ்சு சென்டிமீட்டர் எனில் அதன் வலைவாரம் என்ன வளைவாரத்துக்கான ஃபார்முலா ஆர் இஸ்இகல் டூ எஃப் அப்புறம் இந்த எஃப்ஃபோட ரெண்டை வந்து மல்டிப்ளை பண்ணால் கு வளைவாரம் கிடைச்சிடும் ஆர் இஸ் பத்து முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒலிக்கற்றை பாயும்போது விலகல் அடையும் மற்றும் நிறப்பிரிகை ஏற்படும் முப்பட்டகம் ஒன் பிரீசம் வழியே வந்து ஒலிக்கற்றை பாய்ந்தால் அது விலகல் அடையும் ப்ளஸ் நிரப்பிரிகை ஏற்படும் ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் எப்படி இருக்குன்னா அதிகமாக பெருமமாக உள்ளது முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலகு கோணம் படுகோணத்தை பொறுத்தது முப்பட்டகம் ஒன்றில் முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் படுகோணம் வந்து விலகு கோணத்தை பொறுத்தது சாரி முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலகு கோணம் படுகோணத்தை பொறுத்தது முதன்மை அச்சிக்கு இணையான அனைத்து தொலைவுகளும் ஆடியின் மையத்திலிருந்து ஏற்படுகின்ற எடுக்கப்படுகின்றன முதன்மை அச்சிக்கு இணையான அனைத்து தொலைவுகளுமே ஆடியின் மையத்திலிருந்து எடுக்கப்படுகின்றன உருப்பெருக்கத்தின் மதிப்பில் காணப்படும் மைனஸ் பிம்பம் என்பது உருப்பெருக்கத்தின் மதிப்பில் காணப்படும் நெகட்டிவ் பிம்பம் எதிர்குறி பிம்பம் என்பது மெய் பிம்பம் அடுத்தது பொருத்துக பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையான தகவல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா உருப்பெருக்கம்னு சொல்லுவாங்க பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையான தலைவ உருப்பெருக்கம் உருப்பெருக்கம் என்பர் மலைகளில் காணப்படும் மிக குறுகிய வளைவில் பயன்படும் ஆடி குவி ஆடி தண்ணீருக்குள் உள்ள நாணயம் சற்று மேலே உள்ளது போல் தெரிவது ஒளி விலகல் தண்ணீருக்குள்ள நாணயம் வந்து சற்று மேலே இருக்கிறது போல தெரிவதற்கான காரணம் ஒளி விலகல் காணல் நீருக்கு ஏற்படுத்துவதற்கு காரணம் முழு அக எதிரொலிப்பு பல் மருத்துவர் பயன்படுத்துவது குழி ஆடி அடுத்தது கூற்று காரணம் கூற்று மலைப்பாதையில் உள்ள கொண்டை ஊசி வளைவை போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்க குவியாடி மற்றும் குழியாடியை விட சமதலாடியை விரும்பி பயன்படுத்துகிறது காரணம் ஒரு குவியாடியானது சமதலாடி குழியாடியை விட மிக அதிகமான பார்வைப்பில உடையது அப்போ கூற்று மற்ற காரணத்தில் எது சரினா கூற்று தவறுங்க ஏன் தவறுனா மலைப்பாதையில் உள்ள கொண்டை ஊசி வளைவில் போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்க குவியாடி தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர குழியும் ஆடியை வந்து பயன்படுத்துறது கிடையாது அப்போ கூற்று தவறு அக்காரணம் சரி ஏன்னா காரணம் ஏன் சரினா ஒரு குவியாடியானது ஆடி அல்லது குழி ஆடியை விட மிக அதிகமான பார்வை போல உடையது கூற்று காரணம் ஒரு கொஸ்டினாக வந்துட்டுக்குது கூற்று காரணம் படுகதிர் கோலகாடியின் வளைவு மையத்தில் பட்டு எதிரொலித்த பின் மீண்டும் அதே பாதையில் திரும்பும் படுகதிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோலகாடி இருக்குது அதை வளைவு மையம் வளைவு மையம் பட்டு மீண்டும் எதிரொலித்த பின் மீண்டும் அதே பாதையில் திரும்புகிறது காரணம் படுகோணம் எதிரொலிப்பு கோணமும் வந்து ஜீரோன்னு சொல்லியிருப்பாங்க கிடையவே கிடையாது அப்போ இங்கே வந்து தவறானது சரி எதுன்னு பார்த்திங்கன்னா கூற்று சரி ஆனால் காரணம் தவறு இதோட இந்த பாடத்தில் குறிப்பாக ஒளியியல் லைட் என்ற பாடத்தில் இருக்க மிக முக்கியமான புக் பேக் கொஸ்டின் வித்து புத்தகத்தில் உள்ள வரி வரியாக எடுக்கப்பட்ட வினாவிடைகளை முழுமையாக பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என் பிசிடிஎன் லேப் அசிஸ்டன்ட் டெட் அண்ட் கார்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்